வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி எளிமையான முறையில் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் யூஸ் பண்ணி ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கும் மேலே இருக்கிற ஆளுங்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ ஒரு பாத்திரம் சூடானதுக்கப்புறம் அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறலாம். இப்போ இந்த நெய்யில் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கிற நட்ஸ் வந்துட்டு சேர்த்துக்கிறலாம். இதை ஒரு 2 நிமிஷம் லைட் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கிறணுங்க. நட்ஸ் வந்துட்டு ஆப்ஷனல் தான், நீங்கள் தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டினா விட்டுறலாம். இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்குருவோம். ரவை சேர்த்துட்டு அடுப்பை வந்துட்டு நல்லா சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வறுத்துக்கிறணுங்க. இந்த ரவை வந்துட்டு லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கிறணும். இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுத்து விட்டாச்சு. இப்போ இந்தளவுக்கு வறுத்தா போதும். இதில் 1 கப் அளவுக்கு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பழம் வந்துட்டு சேர்த்துக்கிறேன். இந்த வாழைப்பழம் வந்துட்டு நல்ல பழுத்த வாழைப்பழமாக இருக்கணும். நல்ல இனிப்பானதாக சேர்த்துக்கிட்டோன்னா இந்த டேஸ்ட் வந்துட்டு நல்லாயிருக்கும், அந்த ஸ்மெல்லும் நல்லாயிருக்குங்க. இதே போல் நம்ம வதக்கி விடும் பொழுதே இந்த வாழைப்பழத்தை வந்துட்டு கரண்டியால் லைட்டாக மசிச்சு கொடுத்துக்கோங்க. போதும், இப்போ நல்லா வதங்கிருச்சு. வாழைப்பழம் சேர்த்து இப்போ ஒரு 5 நிமிஷம் வதங்கியிருக்குது. இந்தளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிடுவோம். இன்றைக்கி நான் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணி செய்ய போகிறேன், அதனால் நான் வந்துட்டு தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் நார்மலாக ஒயிட் சுகரில் பண்ணுறதா இருந்தால் நல்லா திக்கான பால் வந்துட்டு 2 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறலாங்க. ரொம்பவே சுவையாக இருக்கும் நம்ம பால் சேர்த்து செய்யும் பொழுது. இப்போ அடுப்பை மீடியமான தீயில் வச்சுட்டு இது வந்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சிடலாங்க. இப்போ பாருங்க, நல்ல திக்காய் வந்துருச்சு. இந்த தண்ணியெல்லாம் உறிஞ்சு ரவை வந்துட்டு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஒயிட் சுகர் சேர்க்கறதா இருந்தால் பால் சேர்த்து செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சுவை நல்லா இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விடலாம் ஒரு 5 நிமிஷத்துக்கு. நல்லா திக்காய் வந்துருச்சு. இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிடலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிடலாங்க. மொத்தமாகவே இதுக்கு 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்தா போதும். கடைசி இறக்க போகிற நேரத்துக்கு இதே போல் நெய் சேர்த்து இறக்கும் பொழுது இந்த நெய் வந்துட்டு ஃப்ளேவர் வந்துட்டு நல்லாயிருக்கும். நம்ம ரொம்ப நெய்யெலாம் அந்த ரெசிபிக்கு சேர்க்கவே தேவையில்லைங்க. 4 ஸ்பூன் நெய் இருந்தால் போதும். ரொம்பவே சூப்பராக அந்த ஸ்வீட் வந்துட்டு செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டும் சரி ஃப்ளேவரும் சரி ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நம்ம நார்மலாக பண்ணுற கேசரியை விட இது போல் பனானா சேர்த்து பண்ணும்பொழுது ரொம்பவே சுவை நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான ரெசிபிஸ் வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.